அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை, அருள் பெருஞ்சோதி. இறைவனோரும் இறைத்தேலும் கொண்ட மெய்யன்புகளே, வணக்கம். வள்ளலார் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் பற்றி எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். 19 நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளலார் சகல உயிர்களும் பசி எனும் கொடும் பிணி இருக்கக்கூடாதுன்னு சத்திய தர்மசாலை அமைச்சிருக்காருங்க. வள்ளலாரை பற்றி நம்ம இறைமை டிவியில் நிறைய காணொலி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குங்க. இது ஒரு முக்கியமான காலகட்டம். வள்ளலாரை பற்றி பேசணும் அப்படின்னு நான் இதில் பேசுகிறேங்க. மானுடர்களை மொய்ய ஒரு அவதார புருஷர் அப்படின்னு சொல்லலாம் வள்ளலாரை. ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாருங்க வள்ளலார். வள்ளலார் வழியை பின்பற்றி உலகமெல்லாம் பல மக்கள் அவரை ஃபாலோ பண்ணி ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. 2 தினங்களுக்கு முன்னாடி நான் வடலூர் பயணமானேங்க. வடலூரில் வந்து இப்பத்தி சமீபத்தை பிரச்சனை சர்வதேச மையம், வள்ளலார் சர்வதேச மையம், அங்கே அமைக்கலாமா அமைக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டுருக்க நேரத்தில் அரசு வந்து அடிக்கல் நாட்டு பண்ணி அவங்க வேலையை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் வந்து அங்கே அமைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. வள்ளலார் வந்து 1867 ஆண்டு வந்து வடலூரில் வந்து அதுக்கு பார்வதிபுரத்தில் வந்து சத்திய தர்மசாலையை நிறுவியிருக்காருங்க. அதுக்காக அந்த ஊர் மக்கள் வந்து 107 ஏக்கர் அந்த காலகட்டத்தில் உருவாக தந்திருக்காங்க. தென்கோடிபுரம், சத்தியஞான சபை, தர்மசாலை, ஒளி திருக்கோயில் இந்த இடங்கள்லாம் வள்ளலார் அப்பா அமைச்சிருக்காரு. பெருவெளி மையத்தை அமைச்சிருக்காருங்க வள்ளலார். இங்கே வர மக்கள்லாம் கூடுவதற்கு இங்குள்ள ஒளி கோயிலில் ஏற்றப்படும் தீபத்தின் ஒளி 7 திரைகளை விளக்கி காட்டும்போது இந்த பக்தர்கள் அந்த தடையும் இல்லாமல் பார்க்கணும் அப்படிங்கிறதாங்க 70 ஏக்கரில் பெருவழி அமைக்கப்பட்டதோட நோக்கமாகும். 157 ஆண்டுகளுக்கு பின்னாடி வினோதமான திட்டங்கள் ஏன் இங்கே கொண்டு வராங்கன்னு தெரியல. வள்ளலார் இந்த பெருவழி அமைச்ச பிறகு 7 ஆண்டுகள் கழித்து தாங்க வந்து ஜோதியாக இருக்காரு. அந்த 7 ஆண்டுகளும் வந்து அந்த 70 ஏக்கரில் விவசாயம் பண்ணலாமா இல்லை கட்டடம் கட்டலாமா அப்படின்னு ஆலோசனை கொடுத்துருக்காங்க. ஆனால் வள்ளலார் அதை மறுத்துட்டு பல வருடங்கள் கழித்து இங்கே வந்து லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க, அதுக்கு வசதியாக வந்து ஓப்பன் பேஸ், இந்த பறவேலி, இந்த பெருவெளி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்காரு. வள்ளலார் வாழ்ந்த காலகட்டத்திலேயே அது வந்து அவர் அது ஒத்துக்கல. ஆனால் 150 வருடங்கள் கழித்து இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டுமா, இங்கே வந்து சர்வதேச மையம் வரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மேலும் வந்து பெருவெளியில் தான் வந்து வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கணுமா? வடலூருக்கு வெளியில் நிறைய இடங்கள் இருக்குதா சொல்கிறாங்க. இதேமாதிரி ஓப்பன் ஸ்பேஸு, சத்திய ஞான சபையிலேருந்து 3 கிலோமீட்டர் சுற்றுலாவில் தான் வள்ளலார் பிறந்த ஊரான மருதூர் இருக்குது. அவர் தங்கியிருந்த நிர்வாகம் பண்ண கருங்குழி இருக்குது. மேலும் அவர் சித்தி அடைந்த மேட்டுக்குப்பம் இந்த பகுதி இருக்குங்க, அங்கே இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை விடுத்திருக்காங்க. தொடர்ந்து வள்ளலார் பற்ற வைத்த அடுப்பு இன்னி வரைக்கும் எரிஞ்சிகிட்ருக்கு. அனாதை மக்கள், நோய்வாய்ப்பட்டவங்க, வீடுகளற்றோர் அங்கே போய் நிறைய பேர் பசியாறிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து 70 ஏக்கர் வந்து பெருவெளியாக வள்ளலார் அமைச்சிருக்காரு. பெருவெளினா ஓப்பன் ஸ்பேஸ், பறவெளி அப்படின்னு சொல்லியிருக்காரு, பெருவெளி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வருடந்தோறும் நடக்க தைப்பூசி விழாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்களுக்கு மேலே அங்கே கூடுறாங்க. பெருவெளினா ஒரு பெரிய திரள் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கூடாதுங்க. இது வந்து 6 திருமுறையில் வந்து அருட்பாவில் வந்து ஒரு புதிய விளக்கத்தை வள்ளலார் கூறியிருக்காங்க. இந்த உலகம், இந்த பேரண்டம் யாவும் வெள்ளிகளால் சூழ்ந்திருக்குது. இதில் இயற்கை உண்மையாக இருக்கிறதுனால அருட்பெருஞ்சோதி என்கிற இறைத்தத்துவம் இதில் செயல்படுதுங்க. 6 திருமுறை பாடல்களில் பெருமானார் வந்து பூதவெளி, உபவெளி, அடிவெளி, பகுதிவெளி, தற்பரவெளி, பரவெளி, பரவெளி, பராபரவெளி, சுத்தவெளி, சிவவொளி, அருள்வெளி, இயற்கை உண்மைவெளி அப்படின்னு 30 மேற்பட்ட அந்த வெளிகளை சொல்லியிருக்காருங்க. பேரண்டத்தோட, இந்த பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் ஆகிறத பற்றி தாங்க இந்த வெளி தத்துவத்தை வள்ளலார் அழகாக சொல்லியிருக்காரு. ஜோதியுள் ஜோதி, பரவெளி, இந்த தத்துவங்கள்லாம் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் தான் வலியுறுத்துது. அதனால் ஏதோ ஓப்பன் ஸ்பேஸ்னால் வெறும் காலி இடமாக தானே இருக்குது, அங்கே போய் கட்டடத்து கட்டிடலாம், உங்கள் அருங்காட்சியை கட்டிடலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த காலியிடமாக வந்துட்டு போட்டுமே. இதனால் வந்து வள்ளலாரோட பக்தர்கள் விரும்புகிற மாதிரி இந்த மையத்தை வேற ஒரு இடத்துல நம்ம அரசு பண்ணணும், நல்லாயிருக்குன்னு நம்ம விரும்புகிறோம். இதான் நம்ம கோரிக்கையாக இருக்கும். வள்ளலார் ஜோதியாகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. 2.5 கடைக்குள் நான் திரும்ப மீண்டும் வருவேன், மீண்டும் அவதாரம் எடுப்பேன் அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் இப்போ 150 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு அவர் ஜோதியாகி. அந்த குறிப்பிட்ட காலகட்டம் நமக்கு தெரியாது, ஒருவேளை இப்பயாக கூட இருக்கலாம். ஏன்னா வள்ளலார் குறித்து எங்கேயும் டாக் போயிட்டுருக்கு, அதை பற்றி சர்ச்சையான கருத்துக்கள் போயிட்டுருக்கு. வள்ளலார் மீண்டும் அவதாரம் எடுத்தாலும் எடுக்கலாம், அப்படி எடுத்தால் நல்லது தான். ஏதோ ஒரு பத்தில் வள்ளலார் வருவார் நம்புவோம். இதை வந்து இந்த பெருவெளியை நம்ம அப்படியே இருக்கட்டும், அப்படியே நம்ம பயன்படுத்தலாம், அப்படியே நம்ம ஜோதி தரிசனம் பண்ணலாம். அதுதான் நம்மளோட விருப்பமும், எல்லாத்தோட விருப்பமும். அதனால் நம்மளோட அரசுக்கு நம்மளோட இந்த கோரிக்கையை, ரிக்வஸ்ட்டை இது மூலம் தெரிவிக்கலாம். உங்களோட கருத்துக்கள் அப்படிங்கிறது என்னென்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் நம்ம வள்ளலாரை பற்றி மீண்டும் நம்ம இன்னொரு காணொலியில் அவரோட உபதேசங்கள், ஞான கருத்துக்கள் இதெல்லாம் நம்ம வரிசையாக தயாராக இருக்கோம். தொடர்ந்து இணைத்திருப்போம். நன்றி.